ஹே ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நான் இங்கே சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி ஆக்சுவலாக எனக்கு வந்து லீவு, அதனால் இன்றைக்கி ஒரு வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். எங்கேயும் போல் ஒரு முக்கியமான ஒரு வீடியோ. நிறைய பேர் வெளிநாடு வர்றதுக்கு ஆசைப்படுறாங்க, அதுவும் இல்லாமல் என்கிட்ட கமெண்ட்லேயும் கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக அதுலேருந்து அவங்களுக்கு வெளிநாடு வர்றதுக்கு ஒரு ஐடியா, வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் இந்த வீடியோவில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராச்சும் வெளிநாடு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருந்தாங்கன்னா, ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்புங்க. அவங்க வரத்துக்கு முன்னாடி இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு வருவாங்க. ஸோ ரொம்ப பேசாமல் நம்ம வீடியோக்குள்ளே விடுவோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வெளிநாடு வரத்துக்கு விசா இருந்தால் போதும் அப்படின்னு நினைப்பாங்க. பொதுவாக குவைத்துக்கும் அப்படிதான் நினைப்பாங்க. பட்டு விசா அப்படிங்கிறது ஓகே தான், மெயின் தேவை அது. அதில் எந்த விசாவில் வந்தால் எந்த வேலை பார்க்க முடியும் அப்படிங்கிற டீட்டெயில் தெரியாமல் நிறைய பேர் விசா மாறி வந்து இங்கே வந்து கஷ்டப்படுறாங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குற மூலியமாகவும் புதுசாக வரவங்களுக்கும் இல்லை, இதுக்கு ஏற்கனவே இருக்கிறவங்க சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. ஸோ அவங்களுக்கும் இந்த வீடியோ ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். குவைத்தில் பல கேட்டகரி விசா இருக்குது. அதாவது உதாரணத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சூன், காதிம், அப்புறமா எஜுகேஷ்னல் விசா, ஸ்போர்ட்ஸ் விசா, ஃபேமிலி விசா, விசிட் விசா, எலக்ட்ரானிக் விசா, இந்த மாதிரி பல விசா இருக்குது. ஸோ இதில் மெயினாக ஜாபுக்குன்னு வரவங்களுக்கு ரெண்டே விசா தான். ஒன்று வந்து சூன், நான் இருக்கேன் இல்லையா, கடை வேலை, கடை அப்படின்னு கிடையாது, எல்லாம் வெளி ஒர்க், வீட்டில் வேலை இல்லாமல் வெளி ஒர்க். சூன் அதோட விசா நம்பர் வந்து 18. அடுத்து காதிம், இது வந்து இதோட நம்பர் வந்து 20. இது வீட்டு வேலை, வீட்டு டிரைவர், வீட்டில் எந்த ஒர்க்காக இருந்தாலும். ஸோ இந்த காதிம் அப்படிங்கிற விசா. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வெளிநாடு, அதுவும் மெயினாக குவைத்து வராங்க அப்படின்னா, அவங்க ஃபஸ்ட்டு எந்த வேலைக்கு வராங்க அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். அந்த வேலைக்கான விசாவுக்கு தான் வராங்களாங்கிறதையும் செகண்ட் சூஸ் பண்ணும். ஏன்னா இங்கே இருக்கிற எனக்கு தெரிஞ்சு ஒரு என் சரௌண்டிங்கிலே ஒரு 4-5 பேர் வந்து வீட்டு வேலை விசா எடுத்து கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அவங்களுக்கு சொன்னது உங்களுக்கு கடை வேலை அப்படின்ட்டு. இங்கே வந்து கடையில் வேலை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. ரிஸ்க்கு, எப்போ வேணாலும் செக்கிங் வருவாங்க. அவங்க வரும்போது நம்ம மாட்டினோன்னா நம்மளை ஊருக்கு அனுப்பிடுவாங்க. உங்களுக்கு கடை வேலை வாங்கித்தரேன் அப்படி சொல்லிட்டு விசா தராங்க அப்படின்னா, அது கண்டிப்பாக சூன் விசாவாக மட்டும்தான் இருக்கணும். அது காதிம் விசாவில் நீங்கள் கடை வேலைக்கு அப்படின்னு வந்துட்டிங்கன்னா வேலை பார்க்க முடியாது, ரொம்ப கஷ்டம். அது திருட்டுத்தனமாக தான் இங்கே இருக்கணும். ஸோ கடை வேலைக்கு வரவங்க இதை மெயினாக நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்போது கம்பெனி வேலைக்கு வரவங்களுக்கு என்ன விசா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. கம்பெனி விசா, மற்ற எந்த விசாவாக இருந்தாலும், கவர்மெண்ட்டு வேலை இல்லாமல் மற்றபடி வெளியே எந்த விசாவாக இருந்தாலும் அது வந்து சூன் விசாவில் மட்டும்தான் முடியும். இங்கே வந்து வேலையும் பார்க்க முடியும். சூன் விசா அதில் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் சூன் விசாவில் ஒன்ஸ் குவைத்து வந்துட்டீங்க அப்படின்னா 2 வருஷம் ஒரே ஸ்பான்சர்கிட்ட வேலை செய்யணும். அதாவது உங்களுக்குன்னு ஒரு ஓனர் இருப்பார். ஸோ அவருக்கு கீழே நீங்கள் வந்து 2 வருஷம் வேலை செய்யணும். 2 வருஷம் நீங்கள் வேலை செஞ்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் தேடுற வேலை, அதாவது நீங்கள் உங்களோட ஃபீல்டு இப்போ என்ன மாதிரி ஃபோட்டோகிராஃபர்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து வேறு ஒரு ஷாப்பில் வந்து வேலை செய்கிறீங்க, அரபி கற்றுக்கிற வரைக்கும் கற்றுக்குறீங்க, 2 வருஷம் இருந்துட்டு உங்களோட பேஷன் என்ன ஜாப் உங்களுக்கு தெரியுமோ அந்த வேலைக்கு மாறி போகலாம். 2 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் அதுக்கப்புறமா ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டு தேடி உங்களோட ஸ்பான்சர்கிட்டேருந்து ஃபோட்டோகிராஃபிக்கு போகிறவங்க அந்த ஸ்பான்சர்கிட்ட போய் நீங்கள் ஆட் ஆகிக்கலாம். அதாவது இந்த ஓனர்கிட்டேருந்து கட் பண்ணி அந்த ஓனர்கிட்ட போய் ஜாயின்ட் ஆகிக்கிறது. அங்கேயும் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் எத்தனை இடம் வேணாலும் மாறிக்கிட்டே இருக்கலாம். ஒரு ஒரு ஸ்பான்சர்கிட்ட இருக்கும் பொழுது விசா ரினியூவல் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு காசு கொடுக்கணும் விசா ரினியூவல் பண்ணுறதுக்கு. ஸோ கொடுத்து பண்ணினீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஒரு இடம் மாறிக்கிட்டே இருக்கலாம். சூன் விசாவில் இது ஒரு ரொம்ப ப்ளஸ்ஸான பாயிண்ட்டு, ஒரு மெயினான இதுதான் இந்த சூன் விசாவில் இது ஒன்று தான். அதனால தான் ஸோ நீங்கள் இப்போ நான் வந்து ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டு தான் எனக்கு, ஆனால் அதை விட்டுட்டு நான் 2 வருஷம் எதுவுமே தெரியாமல் இந்த ஒரு ஃபீல்டில் உட்காந்துருக்க காரணம் என்ன அப்படின்னா, இந்த 2 வருஷம் முடிச்சுப்போம் அப்படிங்கிறது தான். இதே இந்த காதிம் விசாவில் வந்தோம் அப்படின்னா போக முடியுமா அப்படின்னு கேட்டால், காதிம் விசா அப்படிங்கிறது
வீட்டு வேலை, அதாவது வீட்டு டிரைவர், அப்புறமா வீட்டில் குக் பண்ணுறவங்க, ஹோம்மேடு, அதாவது வீட்டில் குக்கிங் பண்ணுறாங்க, க்ளீனிங் பண்ணுறாங்க, பிள்ளைய பார்த்துக்கிறாங்க, அப்புறமா வீட்டில் என்னென்ன வேலை இருக்கோ அந்த வாசலில் தோட்டம் க்ளீன் பண்ணுறது, இவங்க திவானின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸாக வந்து உட்காருவாங்களே அந்த இடம் க்ளீன் பண்ணுறது, அவங்களுக்கு டீ ஊற்றி கொடுக்குறது, இந்த வேலை எல்லாமே காதிம் விசாவில் தான் வந்து சேரும். நீங்கள் காதிம் விசாவில் வந்துட்டீங்க அப்படின்னா, ஒன்ஸ் கொய்த்துக்குள்ளார நீங்கள் திரும்பி சூன் விசாவுக்கு வரணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஸ்பான்சர் பிடிச்சி தான் வரணும். நான் இப்போது நீங்கள் உதாரணத்துக்கு காதிம் விசாவில் நீங்கள் வந்துட்டீங்க, எனக்கு வந்து இந்த இடம் வீடு பிடிக்கல, இந்த மாதிரி வேறு வீடு போக முடியுமா அப்படின்னா, உங்களோட ஓனரை பொறுத்து, உங்கள் ஓனர் நீங்கள் மாறிக்கலாம், நான் உனக்கு பர்மிஷன் தரேன் அப்படின்னு சொன்னார்னா நீங்கள் மாற முடியும். உங்கள் ஓனர் பர்மிஷன் கொடுக்கல அப்படின்னா, நீங்கள் இல்லை நான் ஊருக்கே போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு கேன்சல் பண்ணி கொடுத்துருவாங்க. 5 வருஷத்துக்கு நீங்கள் திரும்ப கொய்த்துக்குள்ளார வர முடியாது. அவங்க கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வரலாம், கேன்சல் பண்ணலை அப்படின்னா நீங்கள் 5 வருஷத்துக்கு கொய்த்துக்குள்ளே வர முடியாது காதிம் விசாவில். இதே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக யார் மூலியமாகவோ இந்த சூன் விசா அப்படிங்கிறது கிடச்சிச்சின்னா, நீங்கள் சூன் விசாவில் எப்போ வேணுமோ உள்ளே வந்துக்கலாம். இப்போது இந்த விசாலாம் இல்லாமல் வேறு என்னென்ன விசா இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அப்புறமா எஜுகேஷனல் விசா இருக்குது, படிக்கிறதுக்காக கொய்த்து வரலாம் இந்தியாவிலேருந்து. இந்தியாவிலேருந்து கிடையாது, எந்த கண்ட்ரிலேருந்து வேணாலும் படிக்கிறதுக்காக வரலாம். அப்புறமா ஸ்போர்ட்ஸ் இந்த விசா இருக்குது. அப்புறம் ஃபேமிலி, நம்ம ஃபேமிலியை வந்து இங்கே கூப்பிட்டு வச்சுக்கலாம், இங்கே வேலை செய்கிறவங்க அந்த ஃபேமிலியை கூப்பிட்றதுக்கு ஃபேமிலி விசா இருக்குது. அப்புறமா விசிட் விசா. இப்போது இந்த ஃபேமிலி விசா, விசிட் விசா, இது ரெண்டுமே க்ளோஸில் இருக்குது, இன்னும் ஓப்பன் பண்ணலை. கொரோனாக்கு முன்னாடி ஓப்பனில் இருந்தது, அதுக்கப்புறமா இன்னும் ஓப்பன் பண்ணவே இல்லை. கூடிய சீக்கிரம் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அந்த ஃபேமிலி விசா, விசிட் விசா ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா, வேலை தேடுற நிறைய பேர் இப்போ எப்படி துபாயெலாம் போயிட்டு வேலை அங்கே போய் விசிட்டில் போயிட்டு வேலை தேடி அப்புறமா அப்பாயின்மெண்ட் வாங்கி அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி இங்கே விசிட் விசா ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா, விசிட்டில் வந்து வேலை தேடலாம், கிடைக்கும் அப்படிங்கிறது டவுட்டு தான். அவங்க விசிட் விசா ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜாப் ஆஃபர் வச்சுக்கிட்டு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அநேகமாக அந்த இது ஓப்பன் பண்ணாங்கன்னா வேலை தேடுற நிறைய பேருக்கு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கும், வேலை கிடைக்கும் நிறைய பேருக்கு. இதுதான் விசாவோட டீட்டெயில். இதுக்கு மேலே விசாக்கு இங்கே கொய்த்தில் விசா அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. நிறைய பேர் ஏன்ட்ட ப்ரோ ஜாப் இருக்கா, ஜாப் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு ஜாப் டீட்டெயில் பற்றி எதுவுமே தெரியாது. உங்கள் ரிலேட்டிவ் தான், உங்கள் ரிலேட்டிவ் மனசு வச்சாங்கன்னா எடுக்கலாம். இப்போ எனக்கு அண்ணன் மனசு வச்சு அண்ணன் விசா எடுத்தாங்க, நான் வந்தேன். அந்த மாதிரி தான் எல்லாருக்கும் வேலை அமையுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், ப்ரோ நான் பைக் டெலிவரி வேலைக்கு வரேன், வேலை எப்படி இருக்கும், கஷ்டமாக இருக்குமா ஈஸியாக இருக்குமா அப்படின்ட்டு. எல்லோரும் சம்பாதிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரோம், வேலை ஈஸியாக இருக்கும் கஷ்டமாக இருக்குங்கிறதெல்லாம் பார்க்கக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் சம்பாதிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறோன்னா, எவ்வளோ கஷ்டமான வேலையாக இருந்தாலும் நம்ம வெளிநாடு வாழ்க்கையில் சம்பாதிக்கிறதுக்கு வேலை செஞ்சு தான் ஆகணும். அதனால் வேலையை இது பண்ணாதீங்க. வந்து ஸ்டார்டிங்கில் எல்லாருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நான்லாம் வந்து 6 மாதம் அவ்வளோ கஷ்டப்பட்டேன், அப்புறமா இப்போ இவ்வளோ ஃப்ரீயாக இருக்கேன். இப்படி தான் வெளிநாட்டு வாழ்க்கை. சில பேருக்கு அந்த கஷ்டம்லாம் இன்னும் முடியாமல் வந்து பல வருஷம் ஆகியும் இன்னும் அந்த கஷ்டத்தோடையே இங்கே வேலை செஞ்சிகிட்ருக்காங்க. அந்த மாதிரியான வெளிநாட்டில் உள்ளவங்களும் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. இதுதான் கொய்த்தில் இருக்கிற மெயினான விசா. ஸோ இந்த டீட்டெயில் தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை வெளிநாட்டுக்கு வரத்துக்கு ஆர்வமாக இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இது பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும், எந்த விசாவில் கொய்த்துக்குள்ளே வரணும், எந்த விசாவில் வந்தால் எந்த வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது. மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு அனுப்பி விடுங்க. நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்போதுமே தேவை. ஸோ மறக்காமல் உங்களோட சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் பாய், சீ யூ.